பாவம், யாரோ 2 ரூபா போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இந்த காலத்துலலாம் அந்த 2 ரூபா யாரும் மதிக்கிறதே இல்லை. சரி ஓகே, இங்கே வைப்போம், யாருக்கு யூஸ் ஆகுது யூஸ் பண்ணிட்டோம். ப்ரோ திங்ஸ் ரெடியா? ஆ ரெடி ஆயிடுச்சு சார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? பையன் பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணி தெரியாது, நைட்டுக்குள்ள டீலிங்க முடிச்சாகணும், சீக்கிரம் பண்ணுங்கடா. ஏ ஒரு நிமிஷம் ரா. ஓ எவ்வளவு ஆச்சு மேன்? 25 ரூபா கொடுங்க சார் போதும். உங்களுக்கு என்ன? ஓ ஷிட், என்னாச்சு சார்? என் வேலெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வேணா என் டிரைவர்ட்ட நான் கொடுத்து விட்டுமா? நோ 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 சார், ஃபர்ஸ்ட் டைம் என் கடைக்கு வந்துருக்கீங்க, ஸோ சும்மாவே இருக்கட்டும், பரவாயில்ல சார். ஓகே ஓகே, இது நல்லா தான் இருக்கு. ஏய் நில்றா, பாத்து வர மாட்டியா? சாரி சார், சாரி சார். ஏய் நீ வேற நில்றாங்க சார். நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். ஓகே. ஏய் என்னடா அவசரம், பெரிய ஆளுங்களாம் வரையில வழி விட தெரியாதா? அண்ணா சாரி, நான் ரூம்ல அரிசி இல்லாதனால சாப்பிடாம இருக்கேன். கொஞ்சம் அந்த அரிசி மட்டும் எடுத்து கொடுங்க, நான் பசிக்குது. நான் பீஸ்லாம் எங்கேருந்து வரானுங்களோ. நான் அதே ரேட்டு தானேண்ணா. ஏய் வாடா, இந்தா இதை எடு, எடுத்து கொண்டு வா. சபா இந்தாங்கண்ணா காசர்ரா டக்குன்னு. ப்ரோ என்னாச்சு? ஆ சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், முடிஞ்சு. ஏய் காசர்ரா கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கடா, இன்னும் 2 ரூபாடு. நான் அந்த 2 ரூபா எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுண்ணா, அப்புறமேல வந்தால் தரவாண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். அண்ணா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இனிமேல் காசு இருந்தா வா, இல்லைன்னா வராதா. சரியா போ. எதுக்கு சார் இவனுக்கெல்லாம் பே பண்ணுறீங்க? ஓ அப்படியா, தெரியாம தான் கேட்குறேன். இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து பூ வாங்கினார்ல, அது ஒரு 2 நாளில் கெட்டு போயிடும்ல. கண்டிப்பாக. ஸோ கெட்டு போகிற பொருளே நீங்கள் சும்மாவே கொடுத்தீங்க, பதிலுக்கு அவர் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டார். இப்போ வந்தார் ஒரு தம்பி, அவர் வாங்கி போகிற அரிசியில் ஒரு 4 பேரோட பசி ஆத்தோம். அவர் ஒன்றும் சும்மா கேட்கல, 2 ரூபா கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னார். அதே 2 ரூபா நான் தரேன்னு சொன்ன உடனே அவர் எனக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது இல்லாமல் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறார். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? புரியலையே சார். பணத்தை ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு மனுஷனை மனுஷனாக மதிங்க, கடைசியில் இந்த மனிதாபிமானம் மட்டும்தான் நம்ம கூட வரும். ஓகே, வண்டியில் இருக்கிறேன், திங்ஸ் அனுப்புவீங்க சார். புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அத்தனையும் பார்த்திருப்போம்.